வணக்கம். இன்னைக்கு பர்மிஸ் கிச்சனில் செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செய்வோம், பார்க்கலாம் வாங்க. அது ஒரு ஃபேன் வச்சுருந்து இருக்குங்க, சூடானே பட்டை லவங்கம் வரத்தில் எண்ணெய் ஊற்றாத வெறும் இதுலேயே வரத்துலங்க. ஒரு ஃபேன் வச்சு பட்டை லவங்கம் சோம்பு ஒரு ஸ்பூன். நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதுக்கு தேவையான அளவு அந்த தேவையான அளவு பட்டை லவங்கம் சோம்பு எடுத்துருங்க. தனியா 2 ஸ்பூன், எண்ணெய் ஊற்றாதே ஒரு ஃபேன் வச்சு வறுத்துக்கணும். இதெல்லாம் வறுப்பட்ட உடனே பட்டன் லவங்கம் சோம்பெல்லாம் வறுத்துடணும். மிளகு 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். பொன்னீரமாக வறுக்கணும். இது வந்து பவுடர் அரைச்சி தண்ணி ஊற்றக்கூடாது, பவுடர் அரைச்சி வச்சுன்னா மசாலா அரைச்சி வச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக போடும் சிக்கன் கிரேவி. காஞ்சி மிளகா 1 காஞ்சி மிளகா போட்டுக்கணும். மசாலாலாம் வறுத்த வச்சுங்க, இது எடுத்து வச்சு ஆர்ட்ட கொஞ்ச நேரம் நம்ம பொடி பண்ணலாம். இந்த சிக்கன் கிரேவி தாளிக்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன், எண்ணெய் காயணும். எண்ணெய் காய்ச்சோன்னு பட்டை லவங்கம் மராட்டி முக்கு சோம்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் வெங்காயம் போட்டுலங்க. நான் 3 வெங்காயம் பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொன்னீரமாக பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கி வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இன்னும் பேஸ்ட் 2 ஸ்பூன் கல்லுப்பு கொடுத்துடலாம். இன்னும் பேஸ்ட் போடுறது அது பிடிக்கும், கல்லுப்பு கொடுக்கலாம். இது போட்டு வச்சு பட்டை வாசம் போட்டு வச்சு தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சு புதுசாக தக்காளி போட்டு வதக்கலாம்.
கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். வதக்கிட்டோம் வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கிட்டோம். வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வச்சு புதினா கொத்தமல்லிக்கு வச்சு போடுங்க. நான் சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்து கழுவி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு, நல்லா வதங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிச்சு. வதங்க வந்து மசாலா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு சிக்கனு, மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. ஏன்னா போட்டு காஞ்சி மிளகாய் மிளகெல்லாம் போட்டு அரைச்சிருந்ததால அதிலே கொஞ்சம் காரம் இருந்ததால் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். நம்ம தேவையான அளவு எவ்வளோ காரம் வேணும் அவ்வளோ தேவை ரொம்ப போட்டுக்கலாம். ஆனால் நான்வெஜ்க்கெல்லாம் கொஞ்சம் காரம் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரைச்சி மசாலா மிளகு தனியா காஞ்சி மிளகாலாம் போட்டு மசாலா அரைச்சுன்னா அது அது போட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. எண்ணெய் பிஞ்சி வந்தாச்சுன்னா எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் சிக்கன் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தம்பி தண்ணி கிளறிட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். வேகட்டும் சிக்கன் நல்லா வந்தாச்சுங்க. இந்த எண்ணெய் பிரி நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு, நல்லா கொதிச்சிச்சு. அதனால் தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். தேங்காய் கஷ்கசா இங்கே ஓணம்னா முந்திரி கீழ் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது கொதிக்கணும், தேங்காய் ஊற்றணும், கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சுன்னா இறக்கலாம்.
கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கலாம். செட்டி அரைச்சிட்டு இல்லை படி மிளகா மிளகு பட்ட இது பட்டலவங்கெல்லாம் அரைச்சிட்டு மசாலா செய்து செய்து வேணும் இறக்கணுன்னா மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி. சப்பாத்தி சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சிக்கன் கிரேவி ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.